இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் பாமாயில் பயன்படுத்துவதற்கு முன் கட்டாயம் இதை செய்யுங்கள். நம்மில் பலர் ரேஷன் கடையில் பாமாயில் வாங்குவது உண்டு. ஆனால் அந்த எண்ணெய் சமையலுக்கு, தாளிக்க அல்லது அப்பளம் பொறிக்க இதற்கு மட்டுமே பயன்படுத்துவது உண்டு. ஏனென்றால் பாமாயிலை சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதில் உள்ள கொழுப்புகள் நம் உடல் நலத்திற்கு கேடு உண்டாக்குவதோடு உடலில் பித்தத்தை அதிகரிக்கும். அதிக எடை, கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக இதய பிரச்சனை உள்ளவர்கள் இதை ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது. ஆனால் தற்போது உள்ள சூழலில் கடையில் வாங்கும் எண்ணெய் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் அது கட்டுப்படியாகாது. இதனால் அந்த எண்ணெய் எப்படி ஆரோக்கியமான முறையில் பயன்படுத்துவது என்றே பார்ப்போம். முதலில் மிதமான சூட்டில் அடுப்பை வைத்து ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றுங்கள், ரேஷன் அட்டை. பின்னர் புளியை உருண்டையாக எடுத்துக்கொண்டு அதன் நடுவில் கல் உப்பை வெளியில் வராதபடி நன்கு உருட்டி கொள்ள வேண்டும். பின்னர் அந்த புளியை வடை போல உங்கள் உள்ளங்கையில் தட்டி கொதிக்கும் எண்ணெயில் போட வேண்டும். பின்னர் சிறிது நேரத்தில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை அங்கே எண்ணெயில் போட வேண்டும். எண்ணெய் 5 முதல் 7 நிமிடம் சூடாகட்டும். எண்ணெயில் பொரிந்து கொண்டிருக்கும் புளி மற்றும் இஞ்சி அடங்கிய பின்னர் எண்ணெயை அடுப்பிலிருந்து இறக்கி ஆற வைக்கவும். எண்ணெய் ஆறிய பின் அவற்றை வடிகட்டவும். இப்போது பாமாயில் எண்ணெயில் உள்ள பித்தம் எல்லாவற்றையும் புளி மற்றும் இஞ்சி உறிஞ்சி எடுத்திருக்கும். இப்போது இதனை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய ரேஷன் பாமாயில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.